கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலமரம் கதை. ஒரு ஆலமரத்தின் அடியில் ஒரு சிறு செடி ஒன்று இன்பமாக வளர்ந்து வந்தது. தனக்கு நிழல் தந்து கொண்டிருந்த ஆலமரத்தை தஞ்சம் என நம்பியிருந்தது அச்சிறு செடி. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் அந்த ஆலமரம் வெட்டப்பட்டது. அந்த பரிதாபம், அச்சிறு செடி மிகவும் வருந்தியது. என் அடைக்கலம் போய்விட்டதே, இனி நான் எப்படி வாழ்வேன் என வருந்தியது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சூரிய ஒளியும் அனைத்து சத்துக்களும் அந்த சிறு செடிக்கு தாராளமாக கிடைத்ததால் ஒரு சில நாட்களில் அது பெரிதாக வளர்ந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்பியிருக்கும் அடைக்கலங்களை தேவன் எடுத்து போடுகிறார். அவ்வேளையில் நாம் வருந்துகிறோம், ஆனால் அது நன்மைக்காகவே. ஆகவே தேவனை மட்டும் சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.